எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஸ்கஷன் நீ அப்டேட். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம்னா வலிமை. நம்ம எச்வினோ தீக்கத்தில் நம்ம அஜித் சார் நடித்து போலீஸ்க்கு வெயிட் பண்ணிகிட்ருக்க ஒரு மூவி. நேற்று இந்த படத்தோடைய ட்ரைலர் அவங்க ரிலீஸ் பண்ணாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். ரசிகர் மத்தியில் ஒரு பயங்கரமான வரவேற்பு. இப்போதைக்கு இந்த படம் ஜனவரி 13 இல்லைனாக்கா 12ஆம் தேதி திரைக்கு கொண்டு வர போகிறாங்க. ஆனால் மோஸ்ட்லி இந்த படம் ஜனவரி 13 தான் வரும், வெயிட் பண்ணி பார்ப்போம். அவங்க கூடி சீக்கிரமே சென்சார் டீட்டெயிலோட ஒரு போஸ்டர் அவங்க ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அந்த போஸ்டரில் டேட் இருக்காமா, அந்த டேட்டை அவங்க கூடிய சீக்கிரமே சொல்லுவாங்க. அதாவது நாளைக்கு நியூ இயர் இல்லையா, நியூ இயர் ஸ்பெஷலாக அந்த அப்டேட் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த படத்தை சென்சார் முடிச்சிட்டாங்க. என்ன சென்சார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வலிமை படத்துக்கு யூபையை வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய ரன்னிங் டைம் 2 மணி நேரம் 58 நிமிஷம், கிட்டத்தட்ட 3 மணி நேரம். இன்டர்வல்லாம் சேர்த்தீங்கன்னா 3.5 மணி நேரம் நம்ம வலிமை படத்துக்காக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக மொத்தம் வலிமை படத்தோடைய ஒர்க் எல்லாமே முடித்து இப்போ படத்துக்கு சென்சார் வாங்கிட்டாங்க. கூடிய சீக்கிரமே ஒரு புது போஸ்டர் உங்களுக்கு வரப்போகுது. அந்த போஸ்டரில் இந்த படம் என்ன சென்சார் வாங்கியிருக்கு, என்ன டேட்டில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு கூடிய சீக்கிரமே வரப்போகுது. மோஸ்ட்லி அது நாளைக்கு வரத்துக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். அவங்க அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஆக மொத்தம் நம்ம எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்க இந்த வலிமை படம் இன்னும் 13 நாளில் திரைக்கு வரப்போகுது. கிட்டத்தட்ட 2.5 வருஷமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் வெறும் 2 வாரம் தான் நம்ம வெயிட் பண்ணால் இந்த படத்தை தியேட்டரில் பார்த்து சும்மா பயங்கரமாக என்ஜாய் பண்ண போகிறோம். நீங்கள் இந்த வலிமை மூவிக்கு எந்த கீக்கிற வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப், அதுக்கப்புறம் இந்த பெல் ஐக்கன் எல்லாமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் எல்லா வீடியோவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.